தொடர் கனமழையால் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சிவானந்தா சாலையில் அதிக அளவு தண்ணீர் தேங்கிய நிலையில் அவ்வழியாக சென்ற கார் மழை நீரில் சிக்கியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜானகிராமன் வழங்குகிறார். ஜானகிராமன், வணக்கம். சேப்பாக்கத்தில் சிவானந்தா சாலையில் மழை நீரில் கார் சிக்கியது, காருக்குள் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலையானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது தற்போது மிக்ஜாம் புயலாக மாறியுள்ளது. இந்த மிக்ஜாம் புயலானது தீவிரமடைந்து நாளை முற்பகலில் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்றும், சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில், நேற்று மாலை முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக சென்னையில் சேப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான சாலைகளில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அந்த வகையில் நாம் பார்க்கும் போது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சிவானந்தா சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாக நேற்று மாலை முதல் தற்போது வரை தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் தண்ணீரின் அளவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பகுதியில் தண்ணீரின் அளவு அதிகமாக இருப்பதால் இந்த பகுதி, அதாவது இந்த சிவானந்தா சாலை வழியே பொதுவாக போக்குவரத்தில் யாரும் செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் ஒரு சிலர் இந்த வழியில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் செல்கின்றனர். அவர்களும் மிகுந்த சிரமத்துடன் பயணிக்கும் நிலையில் இருக்கின்றனர். அந்த வகையில் இந்த வழியாக வந்த கார் ஒன்று இந்த அதிக தண்ணீர் இருப்பதால் இந்த கார் அந்த தண்ணீரில் சிக்கியுள்ளது. தற்போது இந்த பகுதியில் போக்குவரத்து வாகனங்கள் எதுவும் வராதால் அந்த கார் தற்போது அந்த இடத்திலேயே இருக்கிறது. அந்த காட்சியை நாம் தற்போது காண முடிகிறது. மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து தண்ணீரின் அளவும் அதிகரித்துக் கொண்டே வருவதால் இந்த பகுதியாக வேறு யாரும் செல்ல வேண்டாம், குறிப்பாக வாகனங்களில் வருவோர் வேறு யாரும் இந்த பகுதியாக கடந்து செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் தண்ணீரின் அளவும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த சிவானந்தா சாலையானது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த சாலையானது பார்ப்பதற்கு ஒரு குளம் போலாக காட்சி அளிக்கிறது. அந்த வகையில் இந்த சேப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நேற்று முதல் தற்போது வரை கனமழை நீடித்துக் கொண்டே வருகிறது. மற்றொரு புறம் இந்த மிக்ஜாம் புயலின் காரணமாக காற்றும் அதிக அளவில் தொடர்ந்து வீசக்கூடும் என்று சொல்லியிருப்பதால், தற்போது காற்றும் அதிக அளவில் வீசியிருப்பதால் சில மரங்களை கிளைகளும் இந்த பகுதியில் ஆங்காங்கே விழுந்து இருக்கிறது. மேலும் தற்போது இந்த பகுதியில் பொதுவாக இந்த சிவாந்தா சாலையில் அதிகமாக எந்த வாகனங்களும் வராத நிலையில் ஒரு சில வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதியை கடந்து செல்லும். அந்த வகையில் தற்போது இந்த கனமழை காரணமாக சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் எந்த வாகனங்களும் வர வேண்டாம் என்று அந்த சிவாந்தா சாலையில் நுழைவு வாயிலே போக்குவரத்து போலீசார் உள்ளிட்ட சிலர் இந்த பகுதியை செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி வருகின்றனர். ஆயினும் ஒரு சிலர் அதை மீறி இருசக்கர வாகனங்களில் தற்போது இந்த வழியாக செல்கின்றனர். அவ்வழியே செல்வோரும் மிகுந்த சிரமத்துடன், இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதியில் அதிக அளவில் தண்ணீர் இருப்பதால் மேடு பள்ளம் ஏதும் தெரியாத நிலையிலும் தண்ணீரில் பள்ளங்கள் இருக்கும் போது அந்த பள்ளங்களில் வாறு ஓட்டிகள் சிக்கும் நிலையும் இருக்கிறது. இதனை உணர்ந்து இவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். அதனை உணராத அந்த வழியை வந்த கார் ஒன்று தற்போது இந்த இடத்தில் தண்ணீரில் அதிக தண்ணீரில் சிக்கி அந்த இடத்துக்கு கார் நகர முடியாமல் இருக்கிறது. அந்த காட்சியை நாம் தற்போது தொடர்ந்து காண முடிகிறது. இந்த மிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக அந்த சேப்பாக்கம் ராயப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் சேப்பாக்கம் உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள பல்வேறு சாலைகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. தற்போது இந்த சிவாந்தா சாலை என்று சொல்லும் போது இது ஒரு முக்கியமான, இந்த சேப்பாக்கம் பகுதியில் ஒரு முக்கியமான சாலையாக கருதப்பட்டாலும் இந்த வழியே பெரும்பாலான போக்குவரத்து வாகனங்கள் எதுவும் அதிக அளவில் வராது. அந்த வகையில் ஒரு சில வாகனங்கள் மட்டுமே இந்த சிவாந்தா சாலையில் பயணிக்கும். அந்த வகையில் தற்போது கனமழை, அதாவது நேற்றில் இருந்து இந்த மிக்ஜாம் புயலின் காரணமாக தொடர்ந்து கனமழை வீசி வருகின்ற நிலையில், இந்த புயலின் பாதிப்பு காரணமாக காற்று அதிக அளவில் வீசி வருகிறது. இந்த காற்றின் வேகம் என்று சொல்லும் போது இந்த பகுதியில் அதிக மரங்கள் இருக்கும் நிலையில் இந்த மரங்களின் சில கிளைகளும் ஆங்காங்கே விழுந்து இருக்கிறது.